என்னை ரொம்ப கோவப்பிரிக்கப்பாங்க நான் நினச்சிக்கவேன் நான் அடைய கோபத்தில் பத்து விழுக்காடு தான் வெளியே காட்டுறேன் அதுக்கே என்னை வந்து கோவக்காரன் சொல்லுவாங்க இல்லைன்னு எனக்கு என்ன கோபம் வரும் எப்பொழுதும் அப்படின்னா யாராவது தொடர்ச்சியாக பொய் சொன்னால் எனக்கு கோபம் வரும் அதாவது பொய் சொல்கிறதுல ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து உண்மையை மறைக்கிறது அது பொய் இல்லை அது புருஷ மண்டடிக்கிட்டு சொல்கிறது எங்கே போய்ட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து பதிலே சொல்ல மாட்டாங்க சட்டை போட்டு பேசாமல் வரும் அது உண்மையை மறைக்கிறது அது பொய்யில்லை நேரடியாக பொய்னு ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா இந்த நாட்டில் இருக்க வலதுசாரிகள் தொடர்ச்சியாக நம்ம எல்லாத்தையும் பரப்பிக்கிட்டே இருக்குது உங்களுக்கு வலது சரியான புரியல யாருன்னு தொடர்ச்சியாக பிஜேபி சொல்லிக்கிட்டு இருக்குது அதனால தான் அவன் வந்து ரொம்ப அவசரமாக வள்ளுவருக்கு வந்து காவி அடிச்சு வள்ளுவர் எங்கால் தெரியுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லையா எதுக்காக ஏன்னா அவர்களிடம் போற்றி கொண்டாடுவதற்கான எந்த அறிவு நூலும் இல்லாததுனால தமிழரிடம் இருக்கும் அறிவு நூலை தன்னூலாக்க முயற்சி பண்ணுறாங்க உங்ககிட்ட அப்படி என்னடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவன் கிட்ட ஒன்றுமே கிடையாது அவன் வடிவேல் மாதிரி ரெண்டு ட்ரௌசரையும் திறந்து ஒன்றுமே இல்லைம்மா நம்மகிட்ட இவ்வளவு இருக்குன்னு சொல்வதற்காகத்தான் தொடர்ச்சியாக இந்த தமிழக அரசு தமிழகம் முழுவதும் புத்தக கண்காட்சிகள் நடத்த வேண்டும் என்பதை செய்து கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் கடந்த ஓராண்டு காலமாக தமிழகம் முழுவதும் நடக்குது எல்லா சின்ன ஊர் பெரிய ஊர் எல்லா ஊர்லையும் நடக்குது ஏன்னால் நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு முதல்ல நம்மளுக்கு சொல்லணும்ல வெறுமனை வந்து நான் பெரிய ரவுடி நான் பெரிய ரவுடின்னு சொல்கிறது இல்லை நான் நிஜமாகவே ரவுடி இங்கே இருக்குது நிறைய வந்து பார்த்துக்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள் எப்போ பேசுனீங்கன்னாலும் திராவிடம் தொடர்பாகவோ தமிழர்கள் தொடர்பாகவோ பேசுனா அவக்கிட்ட ஒரு தரவு இருக்காது அவை ஒன்றுமே இருக்காது வேண்டாம் நான் எனக்கு மட்டும் என்ன பிஜேபி எதிர்க்கணும் என்பதோ பிடிக்காது என்பதோ நோக்குமா நான் நல்லா இருக்கிறதெல்லாம் படிக்கிறேன் யாரோ சொல்கிறேன் நீ நல்லது நான் சொன்னால் உன்னையும் கேட்க தான் போகிறேன் ஆனால் உன்னிடம் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லாமல் வந்து எங்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற நீ அண்ணாவை போல ஒருத்தர் இன்னொருத்த கண்டு எடுத்துருவாங்களா அவங்க கிடைச்சிடுவானுக்காது என்கிட்ட எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் எங்க வந்து திராவிட அரசியல் பேசுறீங்க நீங்கள் எங்க திமுக ஆதரவு பேசுறீங்க அப்படின்னா சொன்னீங்க பேசலை விட்டுடலாம் வேற யாரை பேசலாம் சொல்லுங்கன்னு கேட்பேன் இவங்கள விட்டுடலாம் யாரை பேசலாம் சொல்லுங்க நீ இதை விட வலுவான கலைஞரை விட விட பெரியார விட ஒரு ஆளை கொண்டு வந்து வைய இதை விட்டுருவோம் நீ பொக்கப்பையில கூட்டிக் கொண்டு முன்னாடி வச்சுக்கிட்டு காவிரோசர் போட்டிருக்காங்க அவனை பார்த்து பார்த்து நீங்கள் வச்சிக்க வச்சுக்க அவனை எப்படி வச்சுக்கிறவனை தூத்துக்குடி என்பது நான் அதிகம் பழகிய ஊராக இருந்தாலும் தூத்துக்குடியில் வந்து ஒரு புத்தக திருவிழா அப்படின்னு உங்களுடைய மக்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் வந்து எனக்கு வந்து சொன்ன பொழுது உடனடியாக நான் வந்துடுறேன் எனக்கு ரெண்டு மகிழ்ச்சி தூத்துக்குடி புத்தக திருவிழா கலந்து கொள்வதில் என்ன அப்படின்னா ஒன்று தூத்துக்குடியில் ஒரு புத்தகத் திருவிழா எந்த ஊரில் புத்தகத் திருவிழா நடந்தாலும் அதில் கலந்து கொள்வது என்பது ரெண்டாவது என்னென்னா நீங்கள் எல்லாரும் தொடர்ச்சியாக வாசிக்கிற ஒரு எம்பி உங்களுக்கு வாட்சிருக்காங்க அவர்கள் தலைமையில் ஒரு புத்தகத்தில் நடக்குதுங்கிறது தான் ரெண்டாவது பெரிய மகிழ்ச்சி ஏன் எப்பொழுதும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் தொடர்ச்சியாக வாசிப்பவராக இருப்பதற்கு இல்லை அது வந்து அந்த மக்கள் செஞ்ச பெரிய வரம் அவர்கள் செய்வது சேவை நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் தான் வேலை செய்ய வர்றாங்க ஆனால் அவர்கள் எல்லோரும் ஒரு புத்தகம் வாசிப்பவராக இருக்கும்போது அது கூடுதல் வரம் அது என்ன கூடுதல் வரம் அப்படின்னா அவர்கள் அறியாத மனிதர்களின் காண தேவைகள் இருக்குல்ல அறிந்தவர்களின் தேவைகளை தெரிஞ்சுக்கோங்க அவர் வந்து சொல்லுவார் நன்றி அறியாத மனிதர்களின் தேவையும் தெரிஞ்சுக்க முடியும் யார் தெரிஞ்சுக்க முடியுதான் ஒரு புத்தகம் வாசிக்கிறால தெரிஞ்சுக்க முடியும் ஒரு புத்தகம் என்பது ஒரு மனிதன் ஒரு வாழ்வு இல்லையா புத்தகம்தான் அறிவா புத்தகம் தான் படிக்கணுமா எங்கள் தாத்தா வந்து அனுபவம் தான் இருந்துச்சு அவர் மிகச்சிறந்த அறிவாளி அறந்திருக்காரு அப்படின்னா அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அனுபவம் தான் சிறந்த அறிவு ஆனால் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எவ்வளவு அனுபவங்களை பெற முடியும் சராசரியாக ஒரு எழுபது வருஷம் வச்சுக்கிட்டோம்னா அந்த எழுபது ஆண்டு கால அனுபவம் தான் ஆனால் ஒரு புத்தகம் ஒன்றரை மணி நேரத்தில் படிப்பது என்பது இன்னொரு எழுபது ஆண்டு காலம் இன்னொரு புத்தகம் என்பது இன்னொரு எழுபதாண்டு காலம் அப்போ நூறு புத்தகம் என்பது நூறு எழுபது ஆண்டு காலம் ஆயிரம் புத்தகங்கிறது ஆயிரம் எழுபதாண்டு காலம் இப்படி யாரோ ஒருவரின் வாழ்வு யாரோ ஒருவரின் தேவை யாரோ ஒருவரின் வேதனை அது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முடியறது இல்லை அதைத்தான் புத்தகம் செய்யும் புத்தகத்தை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா இன்றைக்கி இங்கே வரும்பொழுது என்ன பேசுவதுன்னு ஒன்றும் யோசனை இல்லை சரி பேசிக்கலாம் அப்படின்னு வரம பாலகிருஷ்ணன் சார் பேசுனார் இல்லையா இதுக்கு முன்னாடி ஐஏஎஸ் அவர் வந்து அவரே சொல்ல வேண்டியதுனால ரொம்ப அடக்கி வச்சுட்டார் அவர் சொன்னது எந்தளவுக்கு எனக்கு வந்து சரியாக வந்து சேர்ந்துன்னு தெரில அவர் தமிழ் பிஏ தமிழ் எம்ஏ ஐஏஎஸ் பரீட்சையை தமிழ்லையே எழுதினவர் ஒரு சொல் கூட எங்கள் ஆங்கிலம் இல்லாமல் முழுமையாக தமிழ்லையே எழுதினவர் தமிழ்லையே இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணவர் ஏன்னால் நம்ம ஐஏஎஸில் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது ரீஜனல் லாங்குவேஜ் மட்டும் படித்தா போதும் இங்கே இங்கிலீஷ் படிக்க வேண்டாம் இங்கிலீஷ் படிக்காமல் ஒரு குஜராத்தி குஜராத்தி மட்டுமே படித்து ஐஏஎஸ் ஆயிட முடியும் ஒரு தமிழ்நாட்டு ஆள் தமிழ் மட்டுமே படித்து ஐஏஎஸ் ஆகிட முடியும் ஒரு ஒரிசா ஆள் ஒடிய மொழி மட்டுமே படித்து ஆயிர முடியும் அப்போ இங்கே இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் நினைவு வேண்டியது எது அவசியம் இல்லை ஆ ஹிந்தி அவசியம் இல்லை ஒருத்தர் சொல்கிறாரில்ல உடனே எது அவசியம் இல்லைன்னு கேள்வி எழுப்பணும்னு ஒருத்தர் கூட்டத்தில் ஹிந்தி அவசியம் இல்லைன்னு சொல்கிறது எது கொடுக்குதுன்னா படிப்பு கொடுக்குது நம்மளை எல்லாரையும் ஹிந்தி படித்தா நீங்கள் படிக்கலன்னா எழுந்துருவீங்க எழுந்திருவீங்கன்னு சொல்கிறாலும் ஒன்றும் இழக்க மாட்டான் வாழும் உதாரணம் பாலகிருஷ்ணன் ஜேஸ் தான் அவர் வந்து காமராஜ் அவர்களால் அவர் வந்து தொடர்ச்சியாக ஒரு வாசிப்பு பழக்கம் இருக்கிற ஒருத்தர் பாலகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய பதினஞ்சு வயசில் அவர் தேர்தல் பிரச்சாரம் போனார் காங்கிரஸ் கட்சிக்காக அப்போ வந்து மாட்டு வண்டியை கட்டி அது மேலே ஏற்றி பேச வைப்பாங்க பாலகிருஷ்ணன் அப்படி பேசும்போது அந்த வழியாக போன பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் என்னடா ஒரு சின்ன பையன் பேசிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்குன்னு வண்டியை நிப்பாட்டி ஏறா வண்டியில் உன்னையும் ஒன்றையும் எடுத்துட்டாங்களா அப்படின்ட்டுருக்காரு காமராஜ் பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் வந்து இல்லைங்கா எனக்கு வந்து காங்கிரஸ் மேலே பெரிய ஈடுபாடு அதெல்லாம் இருந்துகிட்டு போகுது என்ன படிக்கிற அப்படின்னா இந்த மாதிரி இப்போ பத்தாவது படித்து முடிச்சிருக்கேன் அப்படின்னு பத்தாவது படித்த வயதுக்கு அரசியலுக்கு வந்த அப்படிங்கிறார் இல்லை எனக்கு வந்து மக்கள் சேவை செய்யணும்னு ரொம்ப ஆசை ஒரு ஒரு பதினஞ்சு வயசு ஆள் இப்போ காரில் பின்னாடி சீட்டில் உட்காந்துக்கிட்டு சொன்னோன்னே காமராஜ் சொன்னாரா மக்கள் சேவை தான் செய்யணும்னா அரசியலுக்கு வரவேண்டாங்கிறேன் ஐயே செழு நீ அப்படின்னாரு அப்படி காமராஜ் சொன்ன ஒற்றை சொல் தான் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் நோக்கி நகர்த்துனுச்சு ஆனா வெறும் ஐஏஎஸ் படித்ததால பாலகிருஷ்ணன் இன்னைக்கு தூத்துக்குடி வரை வந்து நிற்கல அதோட சேர்ந்து இதர புத்தகங்கள் பூரா படித்ததுனாலையும் தமிழர் வாழ்வை தொடர்ந்து கண்டறிவதற்கான சங்க பாடல்கள் எதன் தொடர்ச்சின்னு வேலை பார்த்ததுனாலையும் தான் தூத்துக்குடி வரை வந்து மேடையாக பேசிக்கிட்டே இருக்காரு இந்த நாட்டில் எத்தனையோ ஐஏஎஸ் இருக்காங்க அத்தனை ஐஏஎஸையும் கூப்பிடுறமா இல்லையா ஐஏஎஸ் என்பது என்ன ஐஏஎஸ் என்பது நிர்வாகத்திறன் எனக்கு இது நம்ம திட்டக்குழு துணைத்தலைவர் ஜெ ஜெயராஜன் அடிக்கடி அவர் அவர் ரொம்ப ஷார்ப்பாக கமெண்ட் அடிக்கிற ஒருத்தர் எனக்கு அவர் கமெண்ட்லேயே ரொம்ப பிடிச்ச கமெண்ட் ஒரு தடவை ஒரு அரசு அதிகாரியோடு ஐஏஎஸ் அதிகாரியோடு புறப்பட்ட ஒன்று திரு செந்தில்ராஜ் அவர் இருக்காங்களா மன்னிக்கிறீங்க என்ன அவர் ஒரு கமெண்ட் சொன்னார் என்ன ஐஏஎஸ் ரெடி எழுதுன பரிச்சையில் நீ மொதமாக இருக்காங்க அவ்வளோதானே அப்படினாரு அதான் கணக்கு ஐஏஎஸ் தனித்தகுதி இல்லை அந்த வருஷம் பழுதில் பரிசெல்து ஆயிரம் பேரில் முதல் நூறு பேர் எழுதின நான் பரிசில் மொத மாதிரி அவ்வளோதானே அப்படின்னாரு அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து இன்னைக்கு பாலகிருஷ்ணன் தொடங்கி செந்தில்ராஜ் அவர்கள் வரையும் எல்லாரையும் நம்ம கொண்டாடுறோம் நம்ம கலெக்டர் எதுக்காக இன்றைக்க செந்தில்ராஜ் அவர்கள் என்னை பார்க்க வந்தார் என்னை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நான் வந்துட்டு என் கலந்துகிறக்கு ஆனால் என்னை பார்க்க வரும்பொழுது அதன் கூடவே கொண்டு வந்து பாண்டியன் அவர்கள் எழுதின ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து எனக்கு வந்து நெல்சன் மண்டல புத்தகத்தை பரிசீலித்தார் அப்போ ஒரு பேர் ஐஏஎஸ் இல்லை நெல்சன் மண்டேலாவை பற்றி நூறு புத்தகம் இருக்குது ஆனால் நெல்சன் மண்டேலாவை பற்றி ஒரு கம்யூனிஸ்டாக இருந்த தாப்பாண்டியனுடைய பார்வை என்ன அந்த தாப்பாண்டியனுடைய புத்தகம் என்ன முக்கியம் அதை யாருக்கு கொடுக்குறோங்கிற தெரிஞ்சு கொண்டு வந்து ஒரு புத்தகம் பெறுவதற்கு இல்லை ஒரு இருந்து அதுதான் ரொம்ப சிறப்பு இப்போ சும்மா இல்லை அப்போ இது யாருக்கு யாருக்கு பழக்கம் வரும் ஒருத்தருக்கு புத்தகம் கொடுக்குற பழக்கம் யாருக்கு வரும் அவருக்கு படித்தாதான் புத்தகம் கொடுக்குற பழக்கம் வரும் அவரே படிக்கலான்னு என்ன செய்வார் அசிஸ்டன்ட் விட்டு சொன்னால் வாங்க தெரியுமா புத்தகம் என்ன புத்தகம் எனக்கு வந்திருக்குன்னு தெரியும் அரிசிட்டு வாங்கியிருந்தா அப்போ ஒரு படிக்க படித்த பாடம் படிக்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து புத்தகம் படிப்பது என்பது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது நீ பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க தூத்துக்குடியில் வந்து இந்த தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்க வெஞ்சின கொலைகள் இருக்குல்ல பழிவாங்கும் கொலைகள் அப்படி தமிழ்நாட்டிலே மாவட்டங்கள்லே தூத்துக்குடியில் அதிகம் அது பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு நரங்கேறுவது என்பதெல்லாம் அப்போ இதை போல ஒரு மண்ணில் புத்தக திருவிழாக்களை தொடர்ச்சியாக நடத்த வேண்டியது ரொம்ப முக்கியம்னு உங்கள் கலெக்டர் சொல்லிட்டாது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் சொன்னது ஏன்னா ஒரு மனிதனை மாற்றுவது என்பது புத்தகங்கள் தான் மாற்ற முடியும் சட்டம் மாற்றவே மாற்றாது சட்டம் தண்டிக்கும் சட்டம் மாற்றாது அப்போ புத்தகம் தான் மாற்ற அதை புரிஞ்ச ஒரு மாவட்ட கலெக்டரும் ஒரு மாநிலங்களில் உறுப்பினர் இருக்கும்போது இது தொடர்ச்சியாக நடக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்பா நான்லாம் படிக்கிறதே இல்லையேப்பா இன்னும் மோசம் போயிடுச்சு என் வாழ்க்கையில் அப்படின்னா பரவாயில்ல என்ன மோசம் போயிருச்சுன்னே அறியாமல் இருந்திருக்கீங்க நீங்கள் படிக்க வேண்டாம் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் தயவு செஞ்சு நீங்கள் படிக்கலைன்னா பரவாயில்ல புத்தகம் வாங்குங்க கீழே இறங்கி போகிறீங்க பிள்ளையெல்லாம் இவ்வளவு சின்ன பிள்ளை வந்திருக்கிறது பெரிய சந்தோஷம் அந்த பிள்ளைகளை ஏதாவது ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்து அம்மா இதை வாங்கலாமா அப்பா இதை வாங்கலாமான்னு கேட்டால் உங்களுக்கு நல்லா தெரியும் மனசுக்குள்ளே நமக்குன்னு தெரியாதே பயவுள்ள நம்மளை வந்து கேட்குறானேன்னு தோணும் நம்ம என்ன செய்வோம் புத்தகத்தை வாங்கணுன்னு உடனே பெரட்டி வேலை பார்ப்போம் இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு வாங்கி என்ன செய்ய போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டாம் ஒரே ஒரு புத்தகம் நீங்கள் கூட்டிகிட்டு அந்த பிள்ளையில அனுப்பிச்சி போய் அந்த பிள்ளை எந்த புத்தகத்தை எடுத்தாலும் பரவாயில்ல அந்த புத்தகத்தை அந்த பிள்ளை படிக்குமா படிக்காதா புரியுமா புரியாதா அதை பற்றி எந்த படாதீங்க அந்த புத்தகத்தை அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருங்க வாங்கி கொடுத்தா அந்த பிள்ளை என்ன செய்யும்னா தனது உடமையாக ஒரு புத்தகத்தை மொதல் முதல்ல நினைக்க ஆரம்பிக்கும் ஒரு புள்ள தன் உடமையாக எதை நினைக்கணும் புத்தகத்தை முத முதல் நினைக்கிது ஏன் புத்தகம் இது எனக்கு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது அப்படின்னு வாங்கி வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த புள்ள உடனே அடுத்த வாரம் படிக்க சொல்லாதீங்க பிள்ளைய சனியினே புத்தகத்தை வாங்கினேன் இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து படிக்கவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க புள்ள படிக்கும் மறுபடியும் புள்ள இன்னொரு கடைக்கு போனால் இன்னொரு புத்தகம் கேட்டால் மறுபடியும் வாங்கி கொடுங்க அது படிக்கவே வேண்டாம் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க அந்த புள்ள ஒரு நாள் தன்னை சுற்றி புத்தகம் இருக்கும்போது வழி இல்லாமல் ஃபோன் பார்க்குறத நிப்பாட்டிட்டு புத்தகத்தை எடுக்கும் அந்த புள்ள ஏங்க படிக்கவே மாட்டேங்கிறாங்கிறே அவளுக்கு எதுக்கு புத்தகத்தை வாங்குறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கி சாத்திரி வீட்டுக்குள்ளே போய் உங்கள் வீட்டை துறங்க உங்கள் வீட்டுக்குள்ளே நல்லா உங்கள் மனசாட்சியோடு தொட்டு பார்த்து பாருங்கள் நீங்கள் பயன்படுத்துகிற பொருள் தான் வீட்டில் இருக்கான்னு பாருங்கள் நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிற முக்கிய பொருள் பத்த தவிர மற்ற எல்லாமே பயனற்ற பயன்படுத்தப்படாத பொருட்கள் தான் இருக்குது வீடு அதில் உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா பத்து வருஷம் முன்னாடி தையல் மிஷின் எல்லார் ஒரு தையல் மிஷின் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒருவரும் பயன்படுத்தணும் இல்லை ஒருவேளை நீங்கள் நடுத்தர வர்க்கத்துக்கு மேலே இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்க ஒரு பொருள் எதுனா ட்ரெட்மில்லு டாக்டர் நடக்க சொல்லியிருக்காரு வாங்கி வச்சுட்டு அதில் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் துண்டு காயிறதை தவிர அந்த ட்ரெட்மில்ல வேற ஒன்றுமே நடக்காது அதை விட ரொம்ப முக்கியமானது பண்ணுற போர்டு பலகையோடு இருக்க பண்ணுற பாக்ஸ் ஒன்று வாங்கி உள்ள ஸ்கூலுக்கு போது காலையில் நானே ஐன் பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்லி அயன் பாக்ஸில் எந்த இல்லத்தரசையும் அயன் பண்ணாதான் சாதித்திரமே கிடையாது அந்த வீதியில் இருக்க ஏழு மலை அண்ணன் தான் கடைசியாக ஐன் பண்ணியே கொடுத்துருக்காரு இத்தனை பயனற்ற பொருட்கள் வீட்டில் இருக்கும் பொழுது பத்து புத்தகம் இருந்துட்டு போகுது என்ன தப்பு இப்போ அந்த புத்தகத்தை யாராவது ஒருத்தர் இருக்கக்கூடும் ஒருத்தர் படிக்கக்கூடும் அந்த படிக்கிற நாளுக்காக அந்த புத்தகம் கண்டிப்பாக காத்துக்கிட்டோம் இந்த புத்தகம் வேறு என்னவெல்லாம் செய்யும் ஒரு ஒரு வாழ்வில் அப்படின்னா என்ன செய்யும்னா அறிவால் எந்த பயனும் இல்லைங்கிற அறிவை ஒருத்தன் பிறனும்னா புத்த முடிக்கணும் அறிவா உலகத்தில் பயனுள்ளது தான் பயனுள்ளது இல்லையா அறிவு முக்கியம் ஆனால் அறிவை விட மேன்மையானது அது அன்பு தான் அறிவை விட மேன்மையானது அன்புங்கிற அறிவு அறிவு வேணும் இல்லையா அதுக்கு புத்தகம் முடிக்கணும் நான் மக்கு நான் மக்குங்கிறது ஒருத்தர் எப்படி ஒத்துக்குவார் என்னை விட ஒரு படித்தா ஒத்துக்குவார் செறிவிடு மக்கு மக்குதான் அப்படி தான் இருப்பான் முன்ன பின்ன புரியாமல் தான் பேசுவான் இருந்துட்டு போகிறான் அப்படிங்கிற அறிவு அவர் பெறுவதற்கு அவர் புத்தகம் படித்தா நான் மக்குங்கிற ஒத்துக்குவார் அப்போ சக மனிதன் மேலே அன்பு பெறணும்னா நம்ம படிக்க வேண்டியது இருக்குது இல்லையா அப்போ இந்த நேரத்தில் நான் வந்து எல்லாவற்றுக்கும் கடும் கோபம் அடைகிறவன் என்னை ரொம்ப கோபப்பிரிக்கப்பாங்க நான் நினச்சிக்குவேன் நான் அடைய கோபத்தில் பத்து விழுக்காடு தான் வெளியே காட்டுறேன் அதுக்கே என்னை வந்து கோவக்காரன் சொல்கிறாங்க இல்லைன்னு எனக்கு என்ன கோபம் வரும் எப்பொழுதும் அப்படின்னா யாராவது தொடர்ச்சியாக பொய் சொன்னால் எனக்கு கோபம் வரும் அதாவது பொய் சொல்கிறது ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து உண்மையை மறைக்கிறது அது பொய் இல்லை அது புருஷை கொண்டாடி சொல்கிறது எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து பதிலே சொல்ல மாட்டாங்க சட்டையை கெழுத்து போட்டு பேசாமல் வருவோம் அது உண்மையை மறைக்கிறது அது பொய் இல்லை நேரடியாக பொய்னு ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா இந்த நாட்டில் இருக்க வலதுசாரிகள் தொடர்ச்சியாக நம்ம எல்லாத்தையும் பரப்பிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு வலது சாரினா புரியல யாருன்னு தொடர்ச்சியாக பிஜேபி சொல்லிக்கிட்டு இருக்குது அதனால தான் வந்து ரொம்ப அவசரமாக வள்ளுவருக்கு வந்து காவி அடித்து வள்ளுவர் எங்காய் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கார் இல்லையா எதுக்காக ஏன்னா அவர்களிடம் போற்றி கொண்டு ஆடுவதற்கான எந்த அறிவு நூலும் இல்லாததுனால தமிழரிடம் இருக்கும் அறிவு நூலை தன் முயற்சி பண்றாங்க பாலகிருஷ்ணன் அவர் பேசும்போது சொன்னார் இல்லையா அது ஒரு கலக நூல்னு சொன்னார்ல நீங்கள் என்ன புத்தகம் படிக்கிறதுன்னு எல்லாரையும் கிட்ட கேட்பாங்க எனக்கு தெரியாது நான் படித்தது இத்தன உண்டு ஆனால் என்கிட்ட என்ன படிக்க எல்லோரும் கேட்கும் பொழுதெல்லாம் நான் சொல்லுவேன் இல்லைங்க அது நீங்கள் படிச்சுருக்கேன் நீங்கள் தேர்ந்தெடுங்க நீங்கள் படிங்க எப்படிமே ஏன்னா அப்படி படிச்சு தான் நான் வந்தேன் நீங்கள் தேர்ந்தெடுத்துருங்கம்மே இல்லை இல்லை ஏதாவது ஒரு ரெண்டு புத்தகம் சொல்லுங்கள் அப்படின்னா சரிங்க திருக்குறள் அப்படின்னு சரி ரெண்டாவது புத்தகம் திருக்குறள் அவனுக்கு பிடிக்காது ஏன்னா பணம் பாட்ட பகுதியை வச்சு பள்ளிக்கூடத்தில் வச்சு நம்மளை படிக்கவும் போயிட்டாங்க திருக்குறளை திருக்குறள் வேண்டாம் சரி அப்ப ரெண்டாவது புத்தகம் அப்படின்னா இன்னொரு திருக்குறள் அப்படின்னு எங்கிட்ட அஞ்சு சிறந்த புத்தகம் கேட்டிங்கன்னா அஞ்சு திருக்குறள் தான் சொல்லுவேன் வீட்டில் தயவு செஞ்சு எல்லாரும் வங்காளிகள் எப்படி ரவீந்திரநாத் தாகூர் படம் இல்லாத ஒரு வங்காளியின் வீடு இருக்காதோ அப்படி திருக்குறள் இல்லாத ஒரு வீடு இருந்துடவே கூடாது தமிழ்நாட்டில்ங்கிறது முக்கியம் காரணம் அது கலைஞர் கண்ட கனவு கலைஞர் தான் வந்து திருவள்ளுவரை அவ்வளவு பெருசாக தூக்கி பிடிச்சவர் ஏன்னா கலைஞருக்கு அது தெரியும் திருவள்ளுவர் ஏன் அவ்வளோ தூக்கி பிடிக்கணும் ஏன் கொண்டாடணும் நான் உங்களுக்கு எளிதாக சொல்லிடுறேன் வள்ளுவர் வந்து எவ்வளவு கணக்கோடு இருக்கவர்னா நீங்கள் வந்து எடுத்தோன்னே வள்ளுவரை போய் அறத்து பால் படித்து அப்புறம் பொருட்பால் படித்தீங்கன்னா உங்களுக்கு வள்ளுவர் வந்து சேரவே மாட்டார் நீங்கள் உங்கள் வீட்டில் நேரடியாக பிள்ளைகிட்ட சொல்லுங்கள் குறிப்பாக பதின் பருவ பிள்ளைகள் டீனேஜ் பிள்ளைகள் தான் சொல்லுங்கள் தயவுசெஞ்சு திருக்குறளில் இன்பத்து பால் எடுத்து படிச்சிருக்கடான்னு சொல்லணும் இன்பத்து பால் அதைப் போல ஒரு மிகச்சிறந்த காதல் கவிதை உலகத்தில் இருக்க எந்த புத்தகத்திலும் இல்லை நான் உறுதி சொல்கிறேன் உங்களுக்கு உமர்கயாமன் கவிதைகளை விட ஷேக்ஸ்பியரோட சாணத்தை விட அழுது அழுதழுது எழுதின கவிதை விட மிகச்சிறந்த காதல் கவிதை இருக்குன்னா திருக்குறளாக இருக்குது அந்த திருக்குறளை எவ்வளவு கணக்கோட வள்ளுவர் எழுதியிருக்காரு சாரி திரு திருக்குறளை எவ்வளோ கணக்கு உள்ளிருக்காருன்னா நீங்கள் காமத்து பாலில் முதல் அதிகாரம் தகையனங்குறுத்தல் லவ்வர்ட் ஃபர்ஸ்டைட் ஒரு பொண்ணை பார்த்தோன்னு ஒரு வர்ற காதல் காதல் என்பது கண்டவுடன் வருவது தானே அந்த பத்து குரலும் ஒரு பெண்ணை கண்டவுடன் வர்ற காதல் தகையனங்குறுத்தல் தலைப்பில் எழுதுறாரு லவ்வர்ட் சைட் அனங்குகள் ஆய் மயிலோ கனங்குளை மாதர்கள் மாலும் என்னெஞ்சுனா ஐயோ பொண்ணாகுவ இவ்வளோ அழகான கண்ணோடு இருக்காளே ஒருவேளை மயிலோ தெரியலையே என் மனசு கிட்டது மருகுதே இவ யாருன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு புலம்புறதா தான் அந்த தூத்துக்குற ஆரம்பிக்குது பத்தும் வந்து லவ் லவ்வர்ட் சைட் தான் சரி ஒரு பொண்ணை பார்த்தாச்சு காதல் ஆயிடுச்சு இவ்வளோ பிரமாதமாக இருக்கா ஆனால் அவளை போய் அணுகலாமான்னு அணுகக்கூடாது இத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளுவர் சொல்கிறாரு உனக்கு ஒரு பொண்ணை பாப்படா பிடிச்சிருக்கு உனக்கு அவள் யார் இவ்வளோ அழகாக இருக்கன்னு நீ மருகுவ அதுக்காக நீ உடனே அப்ரோச் பண்ணாது அது பண்ணக்கூடாது என்ன செய்யணும் குறிப்பு அறியணுமா இன்பத்து பாலுடைய ரெண்டாவது அதிகாரம் குறிப்பு அறிதல் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தமா அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்க அதில் வந்த குரல் தான் நோக்குங்கால் நில நோக்கி நோக்காக்கால் என்னை நோக்கி மெல்ல நகும்னு ஏய் அவளுக்கு பிடிச்சிருக்கு அவள் என்னை பார்த்தா நான் பார்க்காதப்ப பார்த்தா அதை நான் பார்த்தேன் அதே போட பார்த்த பார்த்தேன் நான் அப்போ எனக்கு பிடிச்சிருந்துச்சு முதல் பத்து அதிகாரம் லவ் ஃபஸ்ட் சைட்டு அடுத்த பத்து முதல் அதிகாரத்தில் பத்து குரல் அடுத்த அதிகாரத்தில் பத்து குரல் குறிப்பு அறிகிறது குறிப்பு அறிஞ்சா பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு ஓ பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா அப்போ பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா இப்போ ரெண்டு பேரும் சேரலாம் ரெண்டு பேர் சேர்ந்தா என்ன அதிகாரம் உணர்ச்சி மகிழ்தல் ரெண்டு பேர் ஒன்று கூடி மகிழ்கிற ஒரு அதிகாரம் பத்து பாட்டு அதில் முடியும் என்னது இது ஊடுதல் உணர்தல் புணறுதல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன் உனக்கு அவனை பிடிச்சிருச்சு அவளுக்கு ஒன்றே பிடிச்சிருச்சு இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வில் வாழ்க்கை இருக்கு இல்லையா அந்த வாழ்க்கையுடைய சந்தோஷம் அந்த காமம் யாருக்கு கிடைக்கும் எப்படி இருக்கும் அது அப்படின்னா ஊடணும் சண்டை போடணும் சின்ன சின்ன செல்ல சண்டை போடணும் ஊடுதலுக்கு அப்புறம் ஐயோ இந்த சண்டையை ரொம்ப நாள் போடுறோன்னு உணரணும் ஊடுதல் உணர்தல் உணர்தலுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் புணர்தல் ஊடுதல் உணர்தல் புணர்தல் இதெல்லாம் யார் பெற்ற சந்தோஷம் யார் பெற்ற பயன் காதலிக்கிறவன் பெற்ற சந்தோஷம் அப்படின்னு புணர்ச்சி மகிழ்தல் ஆணும் பெண்ணும் கூடுவதால் ஏற்படும் சந்தோஷத்தை பத்து குரல் எழுதுகிறாரு குடுத்தல் லவ் ஃபர்ஸ்ட்டு ஆயிருச்சு அடுத்து அவளுடைய குறிப்பறிந்து அவள் தன்னை காதலிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்தாச்சு ஒரு ஆணும் பெண்ணும் இருபது வயசுல ஒன்று சேர்ந்தவன் என்ன செய்வான் என்ன செய்வான்னா விடிஞ்ச உடனே போய் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட உனக்கு தெரியாத மாப்பிள்ள எப்படி இருந்துச்சு தெரியுமா ஆரம்பிப்பான் அதான் மனித இயல்பு அது எப்பேற்பட்ட சந்தோஷம் தெரியுமா என்னடா நீ அதை அடையவே இல்லையிடாம அதை எல்லாத்தையும் சொல்லி சொல்லி மகிழ்வான் என்ன அவன் நலம் தான் உரைக்கிறான் ஆனால் அது என்ன செய்வான்னா கொஞ்சம் கதை சேர்த்து சொல்லுவானா அதனால நலம் புனைந்து உரைத்தலாம் அப்படியே அவன் அனுபவம் இதுவா சொல்ல மாட்டான் அவளுடைய அனுபவம் இதுவா சொல்ல மாட்டான் அவளுடைய தோழிகிட்ட கொஞ்சம் சேர்ப்பா அதில் கதையை அது பேர்பட்ட விஷயம் தெரியுமா அப்படின்னு அணிச்ச பூ வந்து ரொம்ப மெல்லுது அந்த அணிச்ச பூவை காம்பை ஒடிக்காமல் அவ தலையில் வச்சுக்கிட்டா அந்த கணம் தாங்காமல் அவள் இடுப்பு குடிஞ்சிருச்சு அவ்வளவு மெல்லிச விடுப்பு இடுப்பு இது கதை அவள் காதல் ரொம்ப அழகுன்னு தான் சொல்ல வந்தான் ஆனால் அதை கூட கொஞ்சம் சேர்த்து சொல்லும் போது நலம் புனைந்து உரைக்கிறானான் சரி எவ்வளோ நாளைக்கு கதையை சொல்லுவான் தெரியும்ல பக்கத்தில் ஒரு தாத்தா இருப்பார் அவர் சொல்லிடுவார் டேய் நான் ரொம்ப காலமாக அந்த கதையெல்லாம் சொன்னேன் இப்போ புதுசாக சொல்கிறான்டான்னு சொல்லிடுவார்ல அடுத்த அதிகாரம் காதல் சிறப்புரைத்தல் ரொம்ப நாளைக்கு போய் சொல்ல முடியாது போய் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது கதையாக சொல்ல முடியாது இப்போ நிஜமான காதல் எதுன்னு தெரிஞ்சிடும் வள்ளுவர் அஞ்சாவது அதிகாரம் எழுதுறாரு இன்னும் பத் இது நடந்துருச்சு லவர்ட் ஃபர்ஸ்ட் நடந்துருச்சு கொடுத்தல் முடிஞ்சிருச்சு குறிப்பிடுதல் முடிஞ்சிருச்சு புரட்சி மிக நடந்துருச்சு அதுக்கப்புறம் நலம் புடைந்து உரைச்சாச்சு உரைச்சதுக்கப்புறம் அடுத்தது காதல் சிறப்புரைத்தலாம் அந்த காதல் சிறப்புரைத்தலை வள்ளுவர் குரல் சொல்கிறாரு என்ன அப்படின்னா உடம்போடு உயிருக்கு என்ன தொடர்பு இருக்குது நம்ம எல்லாேருக்கும் உயிர் இருக்குது எங்கே இருக்குதுன்னு தெரியுதா ஆனால் உடம்பு நடக்குமா நடக்குமா நடக்காது ஆனால் உங்களுக்குள்ள உயிர் இருக்குதுன்னு தெரியும் அந்த உயிர் எங்கே இருக்குதுன்னு தெரியாது உடம்பு உடம்போடு உயிரிடை தொடர்பு அதுக்கு என்ன உடம்போடு உயிரிடை மாற்று இதுக்கு அதுக்கு என்ன தொடர்பு இருக்குது அந்த தொடர்பு தான் எனக்கும் என் காதலிக்கு இருக்க தொடர்பு அந்த பொண்ணோட இருக்க தொடர்பு இருக்குதுன்னா அவள் உடம்புன்னா நான் உயிர் நான் உடம்புனா அவள் உயிர் இதுதான் சொல்லி காதலின் சிறப்பை அஞ்சாவது சொல்கிறான் இப்படி தொடர்ச்சியாக அந்த திருக்குறள் இருக்கு இல்லையா நான் சொன்னது போல அந்த அழகு காதல் கவிதைகளை நீங்கள் படிக்கணும்னா உங்கள் பிள்ளையில படிக்க வச்சா இந்த திருக்குறள் காதல் கவிதையை படித்தவன் தன்னால் வந்து பொருட்பால் படிச்சுருவான் அந்த குறிப்பறிதல் படித்தான்னு வச்சுக்கோங்க பொருட்பால் இருக்க குறிப்பறிதல் படிக்க வந்துடுவான் அடுத்தது காட்டும் போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகங்குற வள்ளுவர் முகத்தில் மறைக்கவே முடியாது உன்னால் உன் மனசுக்குள்ளே ஒன்று இருக்குன்னா என்ன என்னதான் நீ திட்டமிட்டாலும் காமிச்சிரும் எப்படி காட்டும் அடுத்தது காட்டும் போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் இன்னொரு குறிப்பிடுதல் அதிகாரத்தில் நம்ம ஏன் அந்த திருக்குறளை இவ்வளோ கொண்டாடுறோம் அப்படின்னா வள்ளுவர் எழுதி ஒரு கணக்குக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வருஷம் வச்சுருக்கோம் சரியா அதுக்கு முன்னையும் இருக்கலாம் எவ் எவ்வளோ காலம்னு தெரியலை ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு தமிழ் அடுத்தது காட்டும் போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம்னா வள்ளுவன் பேசுனா தமிழ் ரெண்டாயிரத்தி முந்நூறு கழிச்சு கருப்பள்ளை படங்கு புரியுதுன்னா அதுதான் இந்த மொழியினுடைய மிகப்பெரிய வீச்சு இதில் ஒன்றுமே உங்களுக்கு குழப்பம் கிடையாது அடுத்தது இன்னைக்கு இருக்குது காட்டும் இருக்குது போல் இருக்குது இல்லையா அடுத்தது காட்டும் போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் எல்லாமே இன்றைக்கி சொல்கிறக்கு இந்த நீட்சியை தாங்க தான் அவன் வந்து நம்மளை இந்தி படிக்க சொல்கிறான் உங்ககிட்ட அப்படி என்னடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது அவன் வடிவேல் மாதிரி ரெண்டு ட்ரௌசரையும் திறந்து ஒன்றுமே இல்லைம்மா நம்மகிட்ட இவ்வளவு இருக்குன்னு சொல்வதற்காகத்தான் தொடர்ச்சியாக இந்த தமிழக அரசு தமிழகம் முழுவதும் புத்தக கண்காட்சிகள் நடத்த வேண்டும் என்பதை செய்து கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் கடந்த ஓராண்டு காலமாக தமிழகம் முழுவதும் நடக்குது எல்லா சின்ன ஊர் பெரிய ஊர் எல்லா ஊர்லையும் நடக்குது ஏன்னா நம்மகிட்ட என்ன இருக்குன்னு முதல்ல நம்மளுக்கு சொல்லணும் சொல்லணும்ல வெறுமனை வந்து நான் பெரிய ரவுடி நான் பெரிய ரவுடின்னு சொல்கிறது இல்லை நம்ம வேறு ரவுடி இங்கே இருக்குது நிறைய வந்து பார்த்துக்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள் எப்போ பேசுனீங்கன்னாலும் திராவிடம் தொடர்பாகவோ தமிழர்கள் தொடர்பாகவோ பேசினா அவகிட்ட ஒரு தரவு இருக்காது அவன் ஒன்றுமே இருக்காது வேண்ட நான் எனக்கு மட்டும் என்னை பிஜேபி எதிர்க்கணும் என்பதோ பிடிக்காது என்பதோ நோக்குமா நான் நல்லா இருக்கிறதெல்லாம் படிக்கிறேன் யாரோ சொல்கிறேன் நீ நல்லது நான் சொன்னால் உன்னையும் கேட்கத்தான் போகிறேன் ஆனால் உன்னிடம் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லாமல் வந்து எங்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற நீ ஏன் ஆளை பூரா ஓ ஆளாக்கு முயற்சி பண்ணுற இல்லையா அல்லது போகிற போக்கில் சொல்கிறது நான் வந்து எனக்கு எழுத்தாளர்களை வேறுபாடு பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எம்பி அவர்கள் வேறு வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன் ஏன்னா அவங்க எல்லா எழுத்தாளர்களுக்கும் வேறு ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் எல்லாரோடையும் ரொம்ப நட்பு பாராட்டுறவங்க நான் நான் வந்து இப்போ கடந்த வாரம் வந்து ஜெயமோகன் அவர்கள் பேசும் ஒரு பேட்டி பார்த்தேன் நான் வந்து கருணாநிதியை விட மேலானவன் அவர் எழுதிட்டார் கருணாநிதியை மேலான சொல்கிறார் நான் நினச்சேன் இவங்க என்ன செய்கிறதுன்னு எனக்கு புரியலையே எனக்கு ஜெயமோகன் ரொம்ப பிடிக்கும் ஜெயமோகனுடைய அறம் இன்றைக்கி நான் எல்லார்டும் சொல்கிற புத்தகம் ஜெயமோகனுடைய வெள்ளையானை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதற்காக ஜெயமோகனை பிடிக்கும்னு அர்த்தமாக என்ன இஜயம் இந்த மாதிரி சொல்லும்பொழுது என்னென்னா அதை தைரியமாக ஒரு பதிவாக செய்கிறது பகிரங்கமாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அவர் என்ன செஞ்சு அதாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சொல்லியிருக்கேன் அந்த கூடத்தில் கலைஞருடைய கடிதங்கள் இருக்குல்ல உடன்பிறப்புக்கு இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன் கௌரவபதிபகம் போட்டிருக்காங்க அந்த கௌரவ பதிப்பகத்துடைய புது புத்தகத்தை வந்து வாங்க முடியாது அந்த புத்தகம் வந்து நாலாயிரத்தி நாற்பத்தி நாலு கடிதம் இருக்கார் கலைஞர் சரியா அந்த மொத்த தொகுப்பும் வந்து கௌரவப்பதிப்பத்தில் போட்டிருக்காங்க அந்த புத்தகத்தை அடுக்கணும்னா கலைஞரை விட உயரமாக வரும் அந்த புத்தகம் வெறும் உடன்பிறப்புக்கு கடிதம் மட்டும் கலைஞர் இல்லை உடன்பிறப்புக்கு கடிதம் மட்டும் அவ்வளோ சொல்றோம் அதில் ஒரே ஒரு கடிதம் இருக்குது அது என்னென்னா ஆதித்தன் கனவு பலிக்காதுன்னு ஒரு க கடிதம் ஆதித்தன் கனவு பலிக்காதுங்கிற கடிதத்தை கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுதும்போது சொல்கிறாரு இது வந்து என்னுடைய தலைப்பு இல்லை அறிஞர் அண்ணாவுடைய தலைப்பு அவர் கடிதம் எழுதிக்கிட்டு இருந்தார் இல்லையா தம்பிக்கு அப்படி கடிதம் எழுதும்போது அவர் வச்சிருந்த தலைப்பு ஆதித்தன் கனவு பலிக்காதுங்கிறது கலைஞர் எழுதுனது எழுபத்தேழில் அண்ணா எழுதுனது அதுக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் குடியரசில் இந்த ஆதித்தன் கனவு பழிக்காதுங்கிற தலைப்பில் ஏன் அண்ணா எழுதினார் அப்படின்னா அந்த கடிதம் எப்படி தொடங்குது அப்படின்னா அண்ணாவுடைய கடிதம் அப்போ ஆதித்தன் கனவுன்னு ஒரு படம் வந்துருந்துச்சு சரியா நான் இந்த படத்துக்கு எழுதுன விமர்சனம்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க நான் எதுக்காக இந்த கனவு பலிக்காது நான் சொல்ல வரேன்னா குழந்தையில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நம்முடைய இயக்கத்தோழர்களை காவல்துறை அதிகாரி ஒருவர் அடித்து மிரட்டி அந்த போராட்டத்தை ஒடுக்க பார்த்தாரு அந்த காவல்துறை அதிகாரியுடைய பெயர் ஆதித்தன் அந்த ஆதித்தனின் கனவு பலிக்காது தம்பின்னு அண்ணன் எழுதுகிறார் சரியா அதை கலைஞர் திருப்பி எழுபத்தி ஏழில் தினத்தந்தியில் ஆதித்தனார் அவர்கள் ஆசிரியராக இருக்கிற தினத்தந்தியில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஒரு செய்தி வருது ஜனதா கட்சியோட கூட்டணியாக இல்லையாங்கிற குழப்பம் இருக்குது இருக்கும் பொழுது ஜனதாவோடு கூட்டணி சேர மாட்டோம் கலைஞர் அறிவிப்புன்னு செய்தி போட்டுறாங்க கலைஞர் எழுது அந்த கடிதத்தில் நம்ம அப்படியா சொன்னோம் நம்ம அப்படி சொல்லலை ஆனால் ஜனதாவோடு கூட்டணி அமைந்து விடக்கூடாது என்பதில் இவர்கள் குறியாக இருக்காங்க பத்திரிக்கையாளர்கள் இருந்துக்கிட்டு இந்த வேலையை செய்கிறாங்க என்ன சொன்னோம்னா பொராஜிதாசாய் அவர்களும் ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிற நானாஜி தேஷ்முக்கும் எங்கள் கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டனேன்னு சொன்னாங்க சொன்னதுக்காக நான் சொன்னேன் மூடிய கதவை தட்டமாட்டோம்னு நான் சொன்னேன் இல்லையா அதைத்தான் எல்லா பத்திரிக்கையும் போட்டிருக்கு ஆனால் தினத்தந்தி மட்டும் சேரமாட்டோம்னு திரித்து வெளியிடுதன் செய்தியை அப்படி சொல்லி கலைஞர் முடிக்கிறாரு ஆதித்தன் கனவு பழிக்காதுங்கிறாரு சரியா இங்கே ஆயுத்தனர் இந்த ஆயுத்தன்களவர் பலிக்காது எழுதுவதற்காக அண்ணா அண்ணாவை எழுதுவதற்காக அண்ணாவுடைய புத்தகம் அண்ணாவுடைய திரை விமர்சனம் இத்தனையை சொல்லி ஒருவர் ஒரு கடிதத்துக்குள்ளே இத்தனை செய்தி சொல்ல முடியும் அவர் பற்றி பேச வரும் பொழுது ஜெயமோகன் மாதிரியான ஆட்கள்லாம் நான் அவரை விட மேலானவன் சொல்லுவானா சொல்லுவான்னா அப்புறம் நம்ம கோவப்பட்டு போய் சொல்லணும் எனக்கு டேங்கிவா இருபத்தஞ்சு ரூபா புளிச்ச மாவுக்கு போய் சண்டை போட்டுவேன் நீ சொல்லலாமா நீ சொல்லலாமா கலைஞர் ரொம்ப எனக்கு கலைஞர் புத்தகத்துல எழுதும்போது ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா அவர் உங்கள் மேல ரொம்ப கோபமா இருக்காருன்னு கிட்ட சொன்னாங்க அவர் ஒரு துரோகம்ட்டார்னு சொன்னாங்க எனக்கு மனசுக்குள்ள ஒன்றே தோணுச்சு நான் அவனுக்கு எந்த நல்லது பண்ணலையே நான் எப்பொழுதும் இவனுக்காக நல்லது பண்ணா தானே அவன் எனக்கு துரோகம் பண்ணுவான் இவனுக்கு நான் எந்த நல்லது பண்ணலையே இவன் துரோகம் பண்ணான்னு நினச்சுக்குவேன் அப்படின்னு அப்ப தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஆட்களை பார்த்து 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 தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்க தொடர்ச்சியாக பேசி கொண்டிருந்த தொடர்ச்சியாக சிந்தித்துக் கொண்டிருந்த இருக்கார்ல அவருக்கு வந்து நினைவா கடற்கரையில் ஒரு பேனாவில் செல வைக்கணும்னா இவங்க ஏன் வைக்கிறேங்கிறாங்க ஏன்டா அவருக்கு வைக்காமல் யாருக்கு வைக்கிறது இல்லையா ஒருத்தர் நாலாயிரத்தி நாற்பத்தி நாலு கடிதம் வெறுமனை கட்சிக்காரர்களுக்கு மட்டும் நாலாயிரத்தி நாற்பத்தி நாலு கிடைக்கும் நாற்பது தொகுதியில் புத்தகம் இருக்க முடியும் அப்படின்னா அதை பற்றி ஒரு எழுத்தாளர் தமிழ்நாட்டில் பேசிட முடியும்னா அண்ணாவை பற்றி ஒருத்தர் பேசிட முடியும்னா பெரியாரை பற்றி பேசிட முடியும்னா நம்ம முதல்ல இவங்கள்லாம் யாருன்னு சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா அண்ணாவை போல ஒருத்தர் இன்னொருத்தர் கண்டு எடுத்துருவாங்க அவங்க கிடச்சிடுவானுக்காது என்கிட்ட எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் எங்கே வந்து திராவிட அரசியல் பேசுகிறீங்க நீங்கள் எங்கள் திமுக ஆதரவு பேசுறீங்க அப்படின்னா சொன்னேன் பேசலை விட்டுடலாம் வேறு யாரை பேசலாம் சொல்லுங்கன்னு கேட்பேண்ணா இவங்கள விட்டுடலாம் யாரை பேசலாம் சொல்லுங்க நீ இதை விட வலுவான கலைஞரை விட அண்ணாவோட பெரியார விட ஒரு ஆளை கொண்டு வந்து வையை இதை விட்டுருவோம் நீ பொக்கப்பயில கூட்டிக் கொண்டு வந்து முன்னாடி வச்சுக்கிட்டு காவிட்ரோஸ்டர் போட்டிருக்காங்க அவனை பார்த்து பார்த்து நீங்கள் வச்சிக்க வச்சுக்கான அவனை எப்படி வச்சுக்கிறதவன் நீங்கள் அண்ணா போல் ஒரு தன்மையான கடுஞ்சொல் பேசாத எல்லாரையும் தழுவி கொண்டு போகிற ஒருத்தர் இருக்கார்ல அவர் உங்களால் வந்து ஒரு அரசியல் தலைவரை பார்க்கவே முடியாது அப்படி நீங்கள் இந்தியா முழுமைக்கு மிக மேன்மையான தலைவர்கள் ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல கடுஞ்சொல் ஒன்று சொல்லிடுவாங்க ஈவி கே சம்பத் அவர்கள் திராவிட முன்னேற்றங்கள் வந்து வெளியே போகிறாரு வெளியே போகும்போது அண்ணா கிட்ட போய் பத்திரிகையில் கேட்குறாங்க என்னங்க ஈவி கே சம்பத் மாதிரி வெளியே போகிறாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும்ல ஏன்னா அவர் பெரியார் வெளியே வந்தவர்ல பெரியாரை விட்டு அண்ணா வந்த பொழுது அண்ணா திட்டாத திட்ட பெரியார பெரியார் அண்ணாவை திட்டாத அதை அந்த திட்டு திட்ட கடும் சொல்லு சொன்னவர் பெரியாரை எப்போவுமே அப்படி கடும் சொல்லிடுவார் பெரியார் வந்து இப்போ இன்னைக்கு பெரியார் வந்து பெரியாரை கொஞ்சோண்டு இவன் டோனில் படிக்கிறான் இவன் டோனில் படிச்சு விட்டு பெரியாரை கண்டு மிரளான் பெரியார் டோனை கேட்டால் வேணாம் என்ன ஆயிருப்பான் பெரியார் பேசினா கேட்டால் என்ன ஆயிருப்பான் ஆரம்பிக்கும் போதே முட்டாளே முட்டாளேன்னு ஆரம்பிப்பார் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உனக்கு விளங்கவே மாட்டேங்குது முட்டாளேன்னு பெரியார் ஏன் அவ்வளோ கடுமையாக இருந்தார் ஏன் அவ்வளோ கடுமையாக இருந்தார்னா பெரியாருக்கு தெரியும் நம்ம நூறு வருஷம்தான் இருப்போம் ஆனால் இங்கே இருக்க அழுக்கு இருக்கு இல்லையா இது பல்லாயிரம் கால அழுக்கு அந்த அழுக்கை தீக்கணும்னா சீக்கிரம் வேலை செய்யணும் வேகமாக சொல்லணும் வேகமாக விளக்க வைக்கணும் அதனால தான் ஒரு வண்டி அடிச்சுக்கிட்டு கையில் மூத்தவாளி சட்டியோட தமிழ்நாடு பூரா சுற்றுறேன் பெரியார் அதிகாரத்துக்கு வந்தாரா தேர்தல் நின்னாரா அதிகாரத்தை நோக்கி நகர்ந்தாரா எதுவுமே இல்லாத ஒரு ஆள் தொடர்ச்சியாக ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருந்த காரணம் இந்த சமூகம் இவ்வளவு மோசமானதாக இருக்கிறது இதை நம்ம சரிவண்டி நிமிடிற அவசரத்தில் தான் கடுதல் சொன்னது அவர்கிட்ட பழகி வந்ததுனால அண்ணா வந்து கடுஞ்சொல்லே சொல்லலை அப்படி ஈவிகே சம்பத் விலகி போன பொழுது கேட்குறாங்க என்னென்னு பெரியார்கிட்ட படிச்ச வரல பெரியார் எப்படி திட்டுவாரு தெரியும்ல அண்ணா சொல்கிறாரி ஈவிகே சம்பத் என்பது வயிறை கடுக்கன் என் காது புண்ணாக இருக்குது அதனால் கழட்டி வச்சுருக்கேன்ட்டார் இப்போ ஈவிகே சம்பத்துகிட்ட போய் கண்ணாசன் ரெடி பண்ணுறாரு ஈவிக்கே சம்பத்தை நீங்கள் சம்பத்து கூடாது அண்ணா அண்ணாவை ரெண்டில் ஒன்று பார்த்துலன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க இருப்பா அண்ணா உடைய மீட் முடியட்டும் அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்னா அண்ணா ப்ரெஸ்மீட்டில் ஈவிக்கே சம்பத்தை வயிறை கெடுக்கனு எங்காவது புண்ணாயிருச்சு என் காது சரியானோன்னு எடுத்து மாட்டிக்க வேண்டாரு திருப்பி பத்திரிக்கையாளர்கள்லாம் ஈவிக்கே சம்பத்துகிட்ட வந்தா ஈவிகே சம்பத்து திருப்பி கண்ணாசனை பார்த்து சொன்னாரான் ஏன்ப்பா அவர் என்னை வைர கெடுக்குன்னுறாரு நான் என்னப்பா சொல்கிறது இப்போ அப்படின்னு அப்படி இருந்த ஒரு ஆள் அண்ணா கலைஞர் யாருன்னா இந்த பெரியாரும் இந்த அண்ணாவும் கலந்த வடிவம் தான் கலைஞர் கலைஞர் எல்லாரையும் தழுவிட்டு போகணுன்னு நினைப்பார் சரி பண்ணிங்கன்னு நினைப்பாரு ஒரு சரியா சரியாக வரமாட்டான்னு தெரிஞ்சுட்டு வச்சுக்கோங்க இவனுக்கு சொல்லி விளங்க மாட்டேங்குதுன்னா அவர் பெரியார் கம்பு எடுத்துருவார் அப்படி எடுத்த கம்பு தான் ஆயத்தன் கனவு பலிக்காதுன்னு நல்லா தான் சொல்லுவோம் சரி பண்ணி வச்சுக்குவோம் தினத்தந்து ஏன்னு நினைக்கிறோம் இவன் திருப்பி திருப்பி அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னா வா ஓ வேலை இங்கே செல்லாது அப்படின்னு அதே கடிதத்தில் இன்னொரு கடிதம் எழுதிக்கார் ஒருத்தன் வந்து ஒரு ஊரில் மக்கள்லாம் கூடுற சந்தையில் நின்றுக்கிட்டு என் எதிரி ஒளிஞ்சான் இனிமேல் நான் தான் இந்த ஊரில் ஆள் அவன் ரொம்ப நாளாக வந்து எனக்கு எதிராக இருந்தான் ஒரே அடியில் அவனை வீழ்த்திட்டேன் அப்படியே அவனுடைய பெருமைகளை அப்புறம் சொன்னான்னா பார்க்குறாள்லாம் சந்தையில் கூட்டிகிட்டு பார்த்தாங்களாம் ஒருத்தன் சந்தோஷப்படுவான்ல ஒருத்தன் ஜெயிச்சுட்டா ஊருக்குள்ளே சொல்லுவாள்ல நான் ஜெயிச்சிட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன் சரி சொல்கிறான் போல் இருக்குது அப்படின்னு நினச்சி கூட்டம் கலஞ்சு போயிடுச்சு அன்னைக்கு சாயந்தரம் பார்த்தா அந்த ஊரில் இருக்கு கோட்டைக்கு முன்னாடி நின்றுட்டு நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானா ஓ காலையில் சொல்லிகிட்டு இருந்தான்ல அதை இங்கே சொல்கிறான் போல இருக்குது அப்படின்னு கூட்டம் கலந்துருச்சு ஒரு மூணு மாதம் கழிச்சு அவனே மறுபடியும் அதே ஊருக்குள்ளே இன்னோடத்துலருந்து நான் ஜெயிச்சிட்டேன் என் எதிரியை ஒழிச்சிட்டேன் இதோட வீழ்ந்தான் அவன் இனிமே நான் தான் அப்படின்னானா இல்லை நான் வேணா ஏற்கனவே இது மூணு மாதம் முன்னாடியே சொல்லிட்டானே மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கானே நினச்சிட்டு ஊர் கலந்துருச்சு ஆறு மாதம் கழிச்சு பார்த்தா மறுபடியும் அவன் நான் ஜெயிச்சிட்டேன் என் எதிரியை ஒரே அடியில் வீழ்த்திட்டேன் எனக்கு முன்னாடி யாருமே இல்லை அப்படின்னு பேசியிருந்தானா ஊரில் எல்லோரும் கடுப்பாய்டே வா என்ன ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கே என்ன விஷயம்னு இது மெதுவாக சொன்னான்னா இல்லைங்க என்னால் ஜெயிக்கவே முடியலைங்க அதனால திரும்ப திரும்ப ஜெயிச்சுட்டேன் ஜெயிச்சுட்டேன் நானே சொல்லிக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னாண்ணா இதை எழுதிட்டு கலைஞர் சொல்கிறாரு உடன்பிறப்பே அப்படித்தான் கழகத்தையும் நம்மையும் வீழ்த்தி விட்டோம் வீழ்த்தி விட்டோம் என்று தொடர்ச்சியாக பலர் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பேசியவர்கள் காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் கழகம் வலுவாக இருந்து கொண்டே எங்கள் ஜெயமோகன் பேச கேட்டோம் அதான் தோணுச்சு ஒரு மனிதன் காலமாகி இத்தனை வருடம் நீ நிமிடையும் அவர் பேசிக்கிட்டே இருப்ப அப்படின்னா உங்களுக்கு பூரா அந்த அச்சம் இருந்துகிட்டே இருக்குது ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு சொன்ன குரல் இருக்கு இல்லையா இவங்க ஏற்கனவே கலைஞரை பார்த்து அந்த பயத்தில் இருந்தவங்க இப்போ அதே பயத்தோட அதே வேகத்தோட அதே கொள்ளை போட இன்னொருத்தர் இருக்காருங்கன்னு வரும் பொழுது ஆகா இது என்னடா முடிவு பெறாத சங்கிலியாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கேங்கிறக்காக தான் இவங்க பதில ஆரம்பிக்கிறது இவர் நடிகர்கள் எல்லாம் விட்டு இங்கே ஒரு வேக்யூம் இருக்குது வேக்யூம் இருக்குதுன்னு சொல்லுவதற்கு காரணம் என்ன ரெண்டு வருஷம் முன்னாடி இது முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல விரும்புவாங்க நம்ம அது முடியலை இது இருக்குன்னு தெரிந்து கொள்வதற்கு தொடர்ச்சியாக இதை படிக்க வேண்டியிருக்கு பெரியாரையும் அண்ணாவையும் திருவள்ளுவரையும் சங்க இலக்கியத்தை படிக்க வேண்டியதுக்கான அவசியம் என்னென்னா நம்மக்கிட்ட இதெல்லாம் இருந்துச்சுன்னு நாமே அறியாமல் இருக்கிறோம் என்பது தான் பெரிய பிரச்சனை இப்போ இங்கே இங்கே என்ன இருந்துச்சுன்னு தெரியணும்லாம் நம்ம கிட்ட நம்ம எவ்வளோ வலுவாருன்னு தெரியணும்ல பெரியார் என்னவெல்லாம் சொன்னார்னு தெரியணும்ல ஏன் அந்த இடத்துல விலகவே முடியாமல் இருக்குது தமிழ்நாடு மட்டும் ஏன் தனிச்சிருக்கு இந்த மொத்த இந்தியாவில் இருக்குல்ல அதுக்கு காரணம் இவர்களெல்லாம் பார்த்த வேலை சமூக நீதியை பற்றி இந்த நாட்டில் எல்லாரும் பேசுகிறது எல்லாருக்கும் அதை பற்றி அக்கறை இருப்பதற்கான காரணம் இவர்கள் ஏற்படுத்தியது இந்த பாதை இது இல்லாததுனால தான் பிற மாநிலங்களில் மிக எளிதாக நுழைய முடிந்தவர்களால் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைவது ரொம்ப சிரமமாக பல வேலையாக பல வித்தையாக இருக்குது நமக்கு இப்போ அந்த குரல் புதுசாக இருக்கிறதுனால நல்லா இருக்க மாதிரி இருக்குது ஆனால் நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் எவ்வளவு செஞ்சுருக்காங்கங்கிற தெரிய வந்தால் தான் இது மாறாமல் இருக்கும் மாறாமல் இருக்கணும்னா நம்ம இதை அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டியது இருக்குது வீட்டில் தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு முன்னாடி அரசியல் பேசுங்க பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம் உள்ள போய் உட்காருன்னு சொல்லாதீங்க வாயை பார்க்காதுன்னு சொல்லாதீங்க புள்ள பார்க்கட்டும் பிள்ளைக்கு தெரியட்டும் பிள்ளைக்கு தெரியணும்ல நான் கலைஞரின் சிறப்பை பேசுகிறேன்னா அதை என் மகன் கேட்கணும்னு நான் பெரியாரின் கோபத்தை பேசுனா அதை என் மகன் கேட்கணும்னு நினைப்பேன் அது அவனுக்கு முக்கியம் அவன் தான் அந்த அடுத்த தலைமுறை அது அவன் பேசணும் புரிஞ்சுக்கணும்னா அவன் படிக்கணும் அவன் படிக்கணும்னா அவன் படிக்க வேண்டியது அவனே தேர்ந்தெடுக்கணும் அவன் தேர்ந்தெடுக்கிறது அவன் படிப்பான் அவனுக்கு அதுக்கான அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிள்ளைக்கு அவன் தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பை நம்ம எவன் எவனொருவன் தனக்கான புத்தகங்களை மிகச் சரியாக தேர்ந்தெடுக்கிறானோ அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரியாக தேர்ந்தெடுப்பான் நமக்கு இருபத்தஞ்சி வயசில் புள்ள வந்து அப்பா இந்த பையனை காதலிக்கிறேன் அப்பா இந்த பையனை காதலிக்கிறேன் இந்த பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்னோன்னு நமக்கு ஏன் பதட்டம் வருது நம்ம என்னை காதலிக்கு எதிரா வேண்டாம்னு நினைக்கிறோம் அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணாமல் இருக்க போகிறோம் புள்ள ஒருத்தனை விரும்புகிறேன் தான் தேர்ந்தெடுத்திருக்கேன் ஒருத்தன் சொன்ன ஒரு பதட்டம் என்னென்னா இவ எதையுமே தேர்ந்தெடுத்தது இல்லை இதுவரையும் தனக்குன்னு இவ எப்படி சரியாக தேர்ந்தெடுப்பாங்கிற குழப்பத்திலையும் பயத்துலையும் தான் வேண்டாம்கிறோம் காதல் அவசரமாக நம்ம புள்ள தேர்ந்தெடுக்கவே இல்லைல்ல நம்ம புள்ள என்ன தேர்ந்தெடுத்துருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க பள்ளிக்கூடத்தில் நம்ம கொண்டே சேர்த்தோம் ப்ளஸ் டூனில் ஃபஸ்ட் குரூப் விட அதுதான் முக்கியம் நம்ம தான் சொன்னோம் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்தில் படிக்க போகும்போது கல்லூரியில் என்ன படிக்கணும்னு நம்ம தான் சொன்னோம் என்ன ட்ரெஸ்ஸு போடணும்னு நம்ம தான் சொன்னோம் என்ன சாப்பிடணும்னு நம்ம தான் சொன்னோம் யாரோட பழகணும்னு நம்ம தான் சொன்னோம் இல்லையா எத்தனை மணிக்கு வீட்டுக்குள்ளே வரணும்னு நம்ம தான் சொன்னோம் அப்படி போய் அந்த புள்ள அந்த கிடைச்ச கேப்பில் ஒரு பொண்ணை காதலிக்கிறாவன் காதலிச்சு வீட்டுக்கு வந்தால் அம்மாவுக்கு என்ன தோணுதுன்னா ஐயையோ நம்ம வச்சிருக்கிறது ஒரு மக்கு பயலில் இவனுக்கு இதுவரை எல்லாத்தையும் நம்ம தானே பார்த்து பார்த்து செஞ்சோம் இப்போ திடீர்னு வந்து யாரை ஒருத்தையும் காதலிக்கிறேங்கிறானே யாரை கூப்பிட்டு வருவான்னு தெரியலையேங்கிற பையன் மேலே இருக்க அச்சத்தில் தான் அவசரமாக அம்மா அந்த காதலை வேண்டாமங்குறா அதற்கு பதிலாக பதினஞ்சு வயசில் ஒரு பையன் அம்மா நான் அதை படித்தேன் அம்மா இப்படி ஒன்று இருக்குது அம்மா இந்த மாதிரி ஒரு வேலைக்கு நான் போகிறேன் அம்மா இப்படி ஒரு பொது வேலை செய்ய போகிறேன் அப்பா நான் போகிறேன்னு சொல்லியிருந்தான்னா அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நம் பிள்ளை மிக சரியான பாதையில் தான் போகிறான் மிக சரியானதான் தேர்ந்தெடுக்கிறான் மிக சரியான செயலை தான் செய்கிறான்னு தெரிய வந்தால் அவன் வாழ்க்கையில் எடுக்கிற எந்த முடிவுக்கும் பெற்றோர் நம்ம எதிர்த்து நிற்க போகிறதே இல்லை இல்லையா அப்போ அது எங்கே தொடங்குறது எங்கே தொடங்குறதுன்னா இந்த புத்தக கண்காட்சியில் தொடங்கணும் ஒரு பத்து வயசு பிள்ளையே கையில் இரநூறுபாய் கொடுத்து போய் உனக்கு என்ன புத்தகம் பிடிக்குதோ போய் வாங்குன்னு சொல்லணும் வாங்குனா தெரிஞ்சிடும் உனக்கு என்ன புத்தகம் வாங்குது பிள்ளைன்னு அஞ்சு வருஷம் தொடர்ந்து பதினஞ்சு வயசு வரும் பிள்ளை புத்தகம் வாங்கினுச்சுன்னா பத்து வயசில் வாங்கின புத்தகத்துலேருந்து பதினஞ்சா வயசுக்குள்ளே எந்த புத்தகம் வாங்கியிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிரும் இது வளர்ந்துருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிரும் நல்ல புத்தகம் படிக்குதா இல்லையான்னு தெரிஞ்சிடும் இல்லையா நல்ல புத்தகம் படிக்கிற புள்ள கண்டிப்பாக நல்ல மாப்பிள்ளையை தேர்ந்திருக்கும் ஏன்னா அது படிக்குது இல்லை அதுக்கு தெரியும்ல இல்லையா நம்ம பயப்பட வேண்டியதில்லை நம்ம திடீர்னு இருபத்தஞ்சி வயசில் நம்ம பிள்ளையை பற்றிய அச்சமும் பயமும் நமக்கு மேலிடாமல் இருக்கணும்னா அந்த பிள்ளைகளை படிக்கிற பிள்ளைகளாக உருவாக்குறது முக்கியம் பாடம் படிப்பதையே சொல்லலாம் தயவு செஞ்சு உங்கள் பிள்ளை தொண்ணூறு மார்க் வாங்கலைன்னா சந்தோஷப்படுங்க பிள்ளை தொண்ணூறு மார்க் வாங்க வேண்டாம் இல்லையா ஏன்னா வருஷா வருஷம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முதலிடம் வாங்குற ஒருத்தன் வந்திருக்கான் தமிழகம் முழுமைக்கும் முதலிடம் வாங்குற ஒருத்த வந்திருக்கான் அவன் வருஷம் பூரா மாறாமல் ஒரு பேட்டி கொடுக்குறான் மருத்துவராகி மக்களுக்கு சேவை செய்வேன்னு நீங்கள் முப்பது வருஷம் முன்னாடி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவன் எந்த ஊரில் சேவை செய்யறான்னு தேடி கண்டுபிடிச்ச எனக்கு காமிச்சிருங்க அதுக்கப்புறம் நான் சொல்றேன் நீங்கள் தொண்ணூறு மார்க் வாங்கிறான்னு இல்லையா நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரம் வரையும் முதல் மார்க் வாங்கினவன் இப்போ என்ன செய்கிறான்டான்னு தேடணும் பேட்டி கொடுத்துருக்கானுறான் அவனை அப்படின்னு தேடினா பயவுள்ள தொண்ணூறுவளுக்கு அடல் இந்த நாட்டிலே இல்லை இவங்க பூரா பேட்டி கொடுத்தவங்க நான் மக்களுக்கு சேவை செய்வேன்னு அதில் வந்து தப்பி போன ரெண்டு பேர் இருக்காங்க உள்ளபடி இருக்காங்க நல்ல விதமாக படிக்காங்க ஆனால் அதனுடைய சதவீதம் ரொம்ப 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 குறைச்சி அதை நோக்கி நம்ம பிள்ளையை தள்ளுறோமா இல்லை பொதுவான சமூக வாழ்வு நோக்கி நம்ம பிள்ளையை தள்ளுறோமாங்கிறது ரொம்ப முக்கியம் உங்கள் பிள்ளை நிஜமாகவே சொல்கிறேன் ஃபெயிலாக போனால் எவ்வளவு வருத்தப்படணுமோ அவ்வளவு வருத்தப்படுங்க பிள்ளை தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்கிடுச்சுண்ணா புள்ள வீணாக போக போகுதுன்னு அர்த்தம் தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்குற புள்ளையை அச்சத்தோடு பார்த்துருங்க ஐயையோ படிக்காதரா இவ்வளவு அந்த படிப்பை தொண்ணூத்தஞ்சு மார்க் படிச்சு விட்டு நீ இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் பிள்ளையாக இருக்க இல்லை வேண்டாம் படிச்சிடாத புள்ள சாதாரணமாக அறுபது மார்க் ஐம்பது மார்க் வாங்கினா போதும் ஆனால் அந்த பாடத்துக்கு வெளியே புள்ள என்ன படிச்சிச்சு அதை தயவு செஞ்சு எல்லாேரும் கவனம் செலுத்துணும் இதுக்கு தவிர புள்ளைக்கு என்ன தெரியும் இல்லையா தனியாக அந்த புள்ள சமூகத்தோடு என்ன பங்காற்றுறது என்ன கருத்து வச்சிருக்கு ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் பொம்பளை பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கிறானாங்கிறது ரொம்ப முக்கியமான குணம் இன்னைக்கு தேட வேண்டியது அவன் கூட படிக்கிற பொம்பளை பிள்ளைய அவனோட நல்ல விதமாக பேசுன்னுச்சுன்னா நம்ம பையன் நல்லா வளர்ந்துருக்கான்னு அர்த்தம் டே வா டே ராம் இங்கேவா வா அவனை கூப்பிட்டு செல்லாதுக்கு இவன் நல்லா வளர்த்துருக்கான்னு அர்த்தம் அவன் அந்த பாதுகாப்பு உணர்வை கொடுத்துருக்கான்னு அர்த்தம் நம்ம பொம்பளை பிள்ளையை திருப்பி திருப்பி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது முக்கியம் இல்லை அந்த பொம்பளை பிள்ளையில பத்திரமா பார்த்து சமமாக நடத்துகிற அறிவை ஆம்பளை பிள்ளைக்கு கொடுக்கறது ரொம்ப முக்கியம் இல்லையா பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது தைரியத்தை ஆம்பளை பிள்ளைக்க சமமாக நடத்தணும்டா உன்னை போல் ஒரு ஆள்னு சொல்லிக் கொடுக்க வேண்டியது முக்கியம் அதை உணர வேண்டியது முக்கியம் எந்த ஒரு சமூகத்திலும் ஆணும் பெண்ணுமா இருவரும் உயர்ந்தால் மட்டும் தான் சமூகம் உயரும் அவன் ஆம்பளை புள்ள பொழைச்சிக்குவான் நீ பொம்பளை புள்ள பத்திரமா ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுன்னு சொன்னால் நம்ம தப்பாக புள்ள வளர்க்குறோம்னு அர்த்தம் இல்லையா அப்போ இதுவெல்லாம் அறிவதற்கு அந்த பிள்ளைய சொந்தமாக சிந்திக்க வேண்டியது இருக்குது சொந்தமாக சிந்திக்கிறது எப்போ சிந்திக்கும் பிள்ள புத்தகம் படித்தா சிந்திக்கும் ஃபோன் பார்த்தா சிந்திக்காது படம் பார்த்தா சிந்திக்காது அது ஏங்க ஃபோன் பார்த்தா ரொம்ப பேர் நான் கேட்டிருக்கேன் நியூஸ் படிச்சிங்கன்னு கேட்டால் அதான் இப்போ ஃபோன்லேயே பார்த்துட்றமேம்மா தயவு செஞ்சு ஃபோனில் நியூஸ் படிக்காதீங்க உங்களால் ஃபோனில் நியூஸ் படிக்கவே முடியாது ஒரு நாளிதழ் அது வந்து எந்த நாளிதழ் வேணாலும் வாங்க சரியா நான் சொல்கிற கருத்துக்கிறக்காக வந்து வலது சார் வாங்க வாங்குவேன் அது கூட வாங்க உங்களுக்கே தெரிஞ்ச நாலாவது நாள் என்பம் பொய்யா சொல்கிறான் இட் ஆனால் வீட்டில் ஒன்று வாங்கி ஃபிசிக்கலாக ஒரு பேப்பர் கிடைக்கிற பேப்பர் படிங்க படித்தா அந்த பேப்பரில் பக்கம் பறக்கும் பக்கத்தில் ஒருத்தி வேற ஒரு பக்கம் படிப்பான் அதில் ஒரு கட்டுரை வரும் நீங்கள் ஃபோனில் படித்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே அதில் பாப்பப்பாகி ஒரு விளம்பரம் வரும் எப்பொழுதும் செய்தியை விட விளம்பரம் ரொம்ப பிடிக்கும் அந்த விளம்பரத்தை தொடுவீங்க நீங்கள் விளம்பரத்தை தொட்டிங்கன்னா அந்த ஃபோனுக்குள்ளே இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன புரிஞ்சுக்குனால் கருப்பள்ளைய பனுக்கு பொம்பளைப் பிள்ளைய படம் போட்ட விளம்பரம்னா ரொம்ப பிடிக்கிது போலக்குன்னு நினச்சிக்கிட்டு தொடர்ச்சியாக பொம்பளை பிள்ளை படம் போட்ட விளம்பரமாக என் ஃபோனில் வரும் இயல்பாகவே மனித மனம் தண்ணி மாதிரி பள்ளத்தை நோக்கி பாய்வதைப் போல் கீழ்மையை நோக்கி தான் போகும் நீங்கள் படிக்க வந்த செய்தியை விட்டுவிட்டு வேற ஒரு இடத்துல வந்து முடியும் கடைசியில் ஃபோனில் நீங்கள் யோசிங்கன்னா எங்கேட நம்ம அப்படின்னா ஃபோனில் ஆரம்பிச்ச இடத்துல இருக்க மாட்டிங்க ஆனால் உங்கள்கிட்ட ஃபிசிக்கலாக ஒரு புத்தகம் இருக்கும்போது ஒரு நாளிதழ் இருக்கும்போது ஒரு வார இதழ் இருக்கும்போது ஒரு விஷயம் படிச்சிங்கன்னா படித்த பிறகு அட இப்படியா இருந்தால் அப்படி நீங்கள் சிந்திப்பீங்க சிந்திச்சுட்டு திருப்பி வந்து விட்ட வரியிலேருந்து படிக்க முடியும் ஆனால் காட்சியாக பார்க்கும் பொழுது நகர்ந்துக்கிட்டே இருக்கும் அது அவன் என்ன விரும்புகிறானோ அந்த காட்சியை எடுத்தவன் அதை நோக்கி நீங்கள் போவீங்க இல்லையா நான் அவர் எடுக்கிறேன் என் படத்தை பார்த்து நீங்கள் சிந்திப்பீங்களா வீட்டுக்கு போய் யோசிப்பீங்க ஆனால் படம் பார்க்கும்போது நான் என்ன சிந்திச்சனோ அதையே நீங்களும் சிந்திக்க வச்சா தான் நான் இரட்டிகரமான இயக்குனர் இல்லையா உங்களை நிற்க விடாமல் கூட்டு போயிடும் கூடவே படத்தில் எண்ட்ர மணி நேரமும் ஆனால் புத்தகம் அதை செய்யாது புத்தகத்தை நிறுத்திட்டு சிந்திக்கலாம் நீங்கள் அப்போ இந்த பிள்ளைகளுக்கு சிந்தனையை பழக்கணும்னா சிந்திக்கிறத பழக்கணும்னா பிள்ளைக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லிக் கொடுத்தோம்ல நடக்க சொல்லிக் கொடுத்தோம்ல நீச்சல் பழக சொல்லிக் கொடுத்தோம்ல எல்லாம் சொல்லி கொடுத்தோம்ல பிள்ளைக்கு சிந்திக்க சொல்லிக் கொடுத்தோமா சிந்திக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குற கிளாஸை நடத்துகிறாங்க இருந்தால் போய் அனுப்பிச்சிடலாம் பிள்ளைக்கு மாதம் ஐநூறுரூவா கட்டி பார்ப்பாங்க சிந்திக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களாம் போப்பான்னு அப்படி சிந்திக்க சொல்லிக் கொடுக்குற இடம் தான் புத்தகம் தொடர்ச்சியாக இருக்கிற புத்தக கண்காட்சிகளுக்கு எப்பொழுதும் பிள்ளையில கூட்டுவாங்க இன்னும் மூணு நாள் போகுது மிச்சம் இருக்குது இன்னும் யாரெல்லாம் உங்கள் பக்கத்து வீட்டில் இல்லையோ சும்மா வந்து புத்தகங்களை பிள்ளைகளுக்கு காட்டுங்க பிள்ளை பார்க்கட்டும் புத்தகத்தை இவ்வளவு இருக்கா இவ்வளோ பேர் எழுதுறாங்களா நீங்கள் கடைசியாக சமையல் குறிப்பை மட்டுமே கூட வாங்கிட்டு போங்க வீட்டுக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய ராசிபலன் வாங்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு புத்தகம் வாங்குங்க வீட்டில் புத்தகம் வைங்க சும்மா ஒரு ஐம்பது புத்தகம் இருந்துட்டு போகுது வீட்டில் யாருமே படிக்க வேண்டாம் அந்த நம்ம வீட்டில் இருக்க ஒரு சின்ன பிள்ளை அதில் ஏதாவது ஒரு புத்தகத்தை என்றைக்காவது ஒரு நாள் திறக்கம் திறந்த அன்னைக்கு அந்த குடும்பம் உருப்புட்டுரும் அந்த புள்ள சொல்லும் அதுக்கப்புறம் என்னடா இந்த வீட்டில் ரொம்ப நாளாக மக்கா இருந்திருக்கீங்க எல்லோரும் அப்படின்னு அப்போ இது ஒரு அசட்டாக ஒரு சொத்தா வாங்கி வீட்டில் வைக்கிறது ரொம்ப முக்கியம் அதை தொடர்ச்சியாக செய்கிற ஒரு மாவட்ட ஆட்சியரும் அந்த மாவட்ட ஆட்சியரை தொடர்ச்சியாக செய்வ அறிவுறுத்துகிற ஒரு தமிழ்நாடு அரசும் இருப்பது நான் ரொம்ப பெரிதும் மகிழ்கிறேன் இதை இதை செய்ய நம்மள ஊர் ஊருக்கு கொடுத்துரு ஒரு இனிஷியேட் பண்ணும் ஒரு அரசாங்கம் என்பது மக்களை தற்காலிகமாக அந்த ஐந்தாண்டுகளுக்குள் நிறைவடை செய்வது அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது இல்லையா இன்னொரு திட்டம் இருக்குது என்னென்னா ஒரு தலைமுறையவே நிறைவடை செய்வது இது ரெண்டுமே அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசு தான் செய்யணும் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள இதெல்லாம் நல்லது செய்யும் அப்படின்னா ஒரு திட்டம் இருக்குது இதெல்லாம் இந்த அஞ்சு வருஷத்துக்கு நல்லது செய்யும் ஆனால் அஞ்சு வருஷம் தாண்டி என்ன செய்யும் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு எந்த அரசாங்கம் யோசிக்குதோ அதுதான் சிறந்த அரசாங்கம் எனக்கு வந்து இந்த தமிழக அரசு கொண்டு வந்த திட்டத்திலே ரொம்ப பிடிச்சிருந்த திட்டம் தெரியுமா பெண்களுக்கு பேருந்தில் வந்து இலவச பயணம் அது வெறும் இலவசம் இல்லை அந்த இலவசம் என்ன செய்யும்னா ஒரு பொண்ணை வீட்டை விட்டு வெளியே கிளப்போம் ஒரு சாதாரணமாக பன்னெண்டாவது படித்த பொண்ணு ஒரு கடையில் போய் வேலை பார்த்தா ஒரு சேல்ஸ்காலில் வேலை பார்க்குறான்னா அவருக்கு ஒரு ஆயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா சம்பளம் தருவாங்க ஏன்னா வந்து உள்ளூருக்குள்ளே போகிறா ஒரு முப்பது கிலோமீட்டருக்குள்ளே போக போகிறா முப்பது கிலோமீட்டருக்குள்ளே போகிற பொண்ணு தினசரி பஸ்ஸுக்கு இருபது ரூபா முப்பது ரூபா செலவழிச்சு போகணும்னு வச்சு முப்பது ரூபா செலவாயிருக்கு காலை பதினஞ்சு ரூபா சாய்ந்தரம் பதினஞ்சு ரூபா முப்பது ரூபா செலவானால் ஆயிரரூவா அதில் செலவாயிருது நீ ஏமா போகிற பரவாயில்ல வீட்டில் இருந்துன்னு அப்பா சொல்லக்கூடும் இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுவா பஸ்ஸு சும்மா தானப்பா போகுது நம்ம அண்ணன் கிடைக்கி தான் வேலை பார்க்க போகிறேன் நான் போயிட்டு வந்துடுறேன் ஆறு மணிக்கு வந்துடுவேன் வெளியே போவா இல்லையா அப்போது ஊரிக்காட்டிலருந்து பேருந்தேறி தூத்துக்குடிக்கு வந்த பொண்ணு அந்த பொண்ணு தனியாக நேரடியாக அவளுடைய சிறு சிறு சிக்கல்களை தீக்கிறாள் சிறு சிறு சிக்கல்களை தீக்கிறதுக்கான வழி அந்த பெண் அடையும் பொழுது என்ன செய்கிறா தூத்துக்குடியிலேருந்து மதுரைக்கு போகலாங்கிற நம்பிக்கை வருது மதுரைக்கு போகும்போது மதுரையிலேருந்து சென்னைக்கு போகலாம்னு நம்பிக்கை வருது சென்னைக்கு போனால் சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறாங்கன்னு நம்பிக்கை வருது டெல்லிக்கு போனால் உலகம் உலகம்பூரம் போகலாங்கிற நம்பிக்கை நீங்கள் ஒரு பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கலைனா ஒரு பொண்ணுக்கு வரும்னா அதுதான் வந்து தலைமுறை தாண்டி இருக்கிற ஒரு சிந்தனை அதனால் அது ரொம்ப சிறந்த திட்டம் நினைச்சேன் செய்யணும்ல அதை நம்ம ஜெயரஞ்சன் நம்மளை குறிப்பிட்ட மாதிரி திட்டக்குழு துணைத்தில் வந்து அவன் திட்டக்குழு வந்து ஒரு இது எடுத்தாங்க இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணும்ல நம்ம வந்து பேருந்தில் பெண்களை இலவசமாக பயணம் பண்ண வைக்கிறோம் ஆனால் அதன் மூலமாக என்ன நன்மை நடந்திருக்குன்னு தெரியணுமில்ல அதை ஒரு வருஷத்துக்குள்ளே என்னென்ன இருந்துச்சுன்னு டேட்டா எடுத்தாங்க ப்ராப்பராக சரியா ப்ராப்பராக டேட்டா எடுத்து ஒரு சராசரியாக தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணுக்கு மாதம் எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ரூபா மிச்சம் அப்படின்ட்டு சமர்ப்பித்தாங்க கொண்டு போய் முதல்வர்கிட்ட அதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட ஊர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னென்னா விரும்புனா ரேண்டமாக தமிழ்நாடு பூரா எடுக்காமல் ரொம்ப ப்ராப்பராக அவங்க எடுத்துக்கிட்ட ஊருங்கிறது பார்த்திங்கன்னா மதுரை திருப்பூர் தூத்துக்குடி மூணு ஊர் எடுத்தாங்க எதுக்காக அப்படின்னா கடல் சார்ந்து ஒன்று வணிகம் சார்ந்து ஒன்று தொழில் சார்ந்து ஒன்று இது மூணுமா என்னவா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது அப்போ ஒரு அரசாங்கம் ஒரு திட்டம் அந்த திட்டத்தினால் தலைமுறை தாண்டிய நன்மை தலைமுறை தாண்டிய நன்மையில் என்ன விளைஞ்சிருக்குது ஒரு வருஷம் தெரிஞ்சுக்கிறது இது ரொம்ப முக்கியம் போல ஒரு விஷயம்தான் போல புத்தக கண்காட்சிகளை மாவட்டம் தோற நடத்தணுங்கிற முடிவெடுத்த அரசாங்கம் மக்கள் அதை நோக்கி திருப்பணும்ல இங்கே இவ்வளோ இருக்குன்னு சொல்லணும்ல இதனால் எதை நடக்க போதா அடுத்த தேர்தலில் சொல்ல முடியுமா உங்கள் மாவட்டத்துக்கு மாவட்டத்தில் புத்தகம் கொண்டு வந்து நான் தான் எங்களுக்கு ஓட்டு கேட்க போறாங்களா இல்லையா ஆனால் ஒரு தலைமுறை மாறுவதற்கான ஒரு பிள்ளைகளை படிப்பதற்கான அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதில்லை அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் தொடர்ச்சியாக எல்லாரிடமும் போய் சொல்ல வேண்டியது எல்லாரையும் டே இந்த புத்தகத்தை படி இது ரொம்ப நல்லா இருக்குன்னா படிக்க மாட்டான் பயந்துருவான் டேய் இந்த புத்தகம் இருக்கு நீ படிக்காத எது எதுக்களோ வெட்டியாக காசில் வடிக்கிற முந்நூறுவா கொடுத்து மறுபடியும் இதை வாங்கி வீட்டில் வச்சுக்க உன் வீட்டில் யாராவது என்ன ஏதாவது படிக்க முடியும்னு சொன்னால் எல்லோரும் வாங்குவாங்க பயன்படுத்த வேண்டாம் வாங்கிட்டு நல்லா வாங்கிடுவாங்க இதை படின்னு சொன்னால் தான் குழப்பமாக இருக்குது ஆனால் எல்லாரையும் தயவு செஞ்சு புத்தகம் வச்சுக்கணும் ஏன்னா நம்ம ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டில் இப்போ காப்பாற்ற வேண்டியது எழுத்தாளர்களை ஒரு எழுத்தாளர் என்பவன் எழுதியே நல்லபடியாக வாழ்ந்துட முடியும்னு ஒரு இடத்த கொண்டு வந்துட்டோம்னா அதை விட இந்த தமிழ் சமூகத்துக்கு ஒரு நல்ல பேர் வேறு எதுவுமே இருக்க முடியாது இங்கே எழுத்தாளர் வேறு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு எழுத வேண்டியது இருக்குது இல்லையா நம்ம எட்டு கோடி பேர் இருக்கோம் தமிழ்நாட்டில் நல்ல புத்தகம் என்பது ஐயாயிரம் விற்கிறது ஐயாயிரம் விற்றா அது நல்லா விற்கிற புத்தகம் எட்டு கோடி பேரில் ஐயாயிரம் புத்தகம் விற்றா ஹிட் அது புக்கு அப்போ எவ்வளவு குறைவாக நம்ம புத்தகம் புத்தகங்கிற பார்த்துங்க அதுக்காக நம்ம செலவழிக்காமல் இருக்குமா அப்படின்னா இல்லை நம்ம செலவழிச்சிக்கிட்டே தான் இருக்கோம் எல்லாத்துக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் புத்தகங்களை வாங்க வைங்க ஒரு அடுத்த சிறப்பான தலைமுறை உருவாக்குகிற பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது அந்த பொறுப்பை செவ்வனே செய்வோம் நன்றி வணக்கம் சார் முதல்ல என்னை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய எழுதி வச்சுருந்தாரு எழுதி வச்சுட்டு பக்கம் மாறிப்போச்சு பக்கம் மாறின தடுமாறிக்கிட்டே கிட்டே வந்து நான் உங்களுக்கு சும்மா பேச கூட்ருவோம் அப்படின்னாரு நான் இப்போ வந்தோம் என்ன பயந்துட்டேன்னா மறுபடியும் அந்த பக்கத்தை கண்டுபிடிச்சா நான் கண்டுபிடிச்சா அது பேசாதீங்க இப்போ அதை பேசாங்க மறுபடியப்ப ஓகே